ஹே கைஸ், நீங்கள் அவன் பார்க்க போகிற படம் பாடி ஹீட். இது ஒரு சூப்பர்வான சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பார்க்குறான். நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ அந்த பொண்ணோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண பார்க்குறான். பட் அந்த பொண்ணுக்கு ஆடே காணாமல் ஆயிடுச்சு. ஸோ அந்த பொண்ணோட புருஷனை கொண்டா மட்டும்தான் நம்ம ஹீரோவால் அந்த பொண்ணை அடையவே முடியும். ஸோ அதுக்காக இவனும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை கொலை பண்ணுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வாழ்க்கையே என்னென்ன மாதிரிலாம் மாறிப்போகுது. இதை சொல்கிற ஒரு வேற லெவல் படம் தான் இந்த பாடி ஹீட். த்ரில்லர் படங்கள்னாலே ரொம்ப பேர் போனவர் நம்ம தலைவர் ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக். ஸோ அவரோட பேட்டர்னில் தான் இந்த படம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹல்கோட மாமலாம் நடிச்சிருப்பார். சரி, இப்போ வாங்க பாடி ஹீட்டுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கு நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஊரில் ஒரு லாயராக இருக்கான். பட் பெருசாக அவ்வளோ கேஸ் ஜெயிச்சதில்லை, ஏதோ ஒன்று கேஸ் ஜெயிச்சிருப்பான். ஸோ கொஞ்சம் ஒரு ஆவரேஜான லாயர் தான் நம்ம ஹீரோ. அண்ட் அதே நேரத்தில் இவன் ஒரு பிளே பாயும் கூட. இப்போ ஒரு ஹோட்டலில் ஒரு பொண்ணு பார்க்குறோன்னு வச்சுக்கோவேன். அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அந்த பொண்ணு நைட் ரூமுக்கு போய் ஒரு நாளாக அந்த பொண்ணோட ஸ்டே பண்ணும். இப்படி நினைக்க ஒரு கேட்ட தான் நம்ம ஹீரோ. அதனால நிறைய பொண்ணுங்களை பார்க்குறான், நிறைய பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கான். பட் எல்லாமே ஒரு நாள் மட்டும்தான். இதே மாதிரி ஒரு நாள் ஒரு டிராமா தியேட்டர் போகிறான். அங்கே ஒரு பொண்ணு பார்க்குறான். அந்த பொண்ணு சமாளாக இருக்கா. இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பொண்ணே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அந்த பொண்ணு பாட்டு பேசாமல் நடந்து போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல அந்த பொண்ணு நிப்பாட்டி, ஹாய், என் பேர் நேட், நான் இங்கே லாயராக இருக்கேன், நீங்கன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு நல்லாவே புரியுது இவ் ஃப்ளோட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதனால் ஹீரோ அவாய்ட் பண்ணுற மாதிரி, சாரிங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அப்போ விடுற மாதிரி தெரில. ஒரு பஸ்ஸில் ஒரு வடிவேல் காமெடி மாதிரி, புருஷன் தானே, நான் அவங்கள்ட்ட பேசக்கூடாதா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட பேசிட்டே போயிட்டுருக்கான். இந்த பொண்ணு ஒரு வழி இல்லாமல் நம்ம ஹீரோட பேசிகிட்டு இருக்கு. அப்போ போகிற வழியில் ஒருத்தர் ஐஸ் ஊற்றுட்டுருக்காரு. மேடம், ஐஸ் வேணுமா, வாங்கி தருவான்னு கேட்குறப்ப, ஏங்க நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு புருஷம் இருக்குன்னு, என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப, ஓ புதுசாக இருக்கா, நீங்கள் வேணால் சொல்லுங்கள், அவருக்கு ஐஸ் வாங்கினு சொல்கிறப்ப நம்ம லைட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ கொடுன்னு ஓடிப்போ அந்த பொண்ணுக்கு ஐஸ் வாங்கி கொடுக்குறான். ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேர் மேண்டி. இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும், அங்கே தான் வீடுக்கு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கேட்டேக்கிறப்ப அந்த ஐஸ் எடுத்துகிறவங்க ஹீரோ ட்ரெஸ்ஸில் போட்டுருது. ஸோ ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி அழுக்காயிருது. நீங்கள் இங்கேயே இருங்க மேடம், நான் போய் டிஷ்யூ பேப்பர் எட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக டாய்லெட்டில் போகிறான். டிஷ்யூ பேப்பர் எட்டுந்து பார்க்குறான், அந்த பொண்ணை காணோம். இவன்ட்டு தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டு அங்கேருந்து போயிருது. இதை பார்த்து நம்ம வீரருக்கு இன்சல்ட் ஆயிடுது. சார், இப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் அவளை மடக்கி நம்ம வீட்டுக்கு கூட்டி போயிருவோமே, பட் இந்த பொண்ணை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம வீரருக்கு லைட்டாக ஒரு வார்த்தை இருக்குது. இதில் அடுத்த நாள் திரும்ப அந்த ராமாவுக்கு போகிறான். அந்த பொண்ணு எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறான். பட் இன்றைக்கி அந்த பொண்ணு வரவே இல்லை. இதனால் திரும்ப போய் அடுத்த நாள் வந்து பார்க்குறான். அன்றைக்கி அந்த பொண்ணு வரல. சரி, வேறு எங்கேயாவது போயிருப்பாள்ன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும், அங்கே போய் பார்க்குறான். அங்கே அந்த பொண்ணு இருக்குது. சரி, அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து, என்ன மேடம், அன்றைக்கி பாதிலே போயிட்டீங்களே, உங்கள்கிட்ட பேசாமல் அன்றைக்கி எவ்வளோ கஷ்டமாக பேச தெரியுமா. சரி மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி சொல்லிங்களே, உங்கள் ஹஸ்பண்டே பார்க்க முடியே, அவர் எங்கன்னு கேட்குறப்ப, அவரா, அவர் பிஸ்னஸ் மேன், வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கே வருவார், மற்ற நாளும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இருப்பான்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த பொண்ணை கள்ள போலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கள்ள போட்டுட்ருக்கான். அப்போ அந்த ஹோட்டலுக்கு எல்லாருமே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோன்னு ஹீரோவை பார்த்து, சரிங்க இப்போ நம்ம இங்கேருந்து எங்கேயே போயிடலாமா, ஏன்னா இது அடிக்கடி நானே ஹஸ்பண்டை மீட் பண்ண வருவார். ஸோ இன்கேஸ் பார்த்தாங்கன்னா ஹஸ்பண்டை கூட்டுல போட்டு விட்ருவாங்க. வேறு எங்கேயாவது போலாம்னு கேட்குறப்ப, ஆ பக்கத்தில் சினிமா தேட்டர் இருக்கே, அங்கே போலாம்னு கேட்குறப்ப, சினிமாவா, சரிங்க பக்கத்தில் வீடு இருக்குது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஈரன் காரில் போய்ட்டுருக்கா. நம்ம ஈரனை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் அந்த வீட்டுக்கு போகிறான். நம்ம ஈரன் ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போய், இதான் வீடு, நல்லா பார்த்து சுற்றி காமிக்கிறப்ப நம்ம ஈருக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு. பட் வீடை விட நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ நம்ம ஈரன் அடையலான்னு சொல்லிட்டு நம்ம ஈரனை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வரான். பட் நம்ம ஈரன் புரிஞ்சு, இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, இங்கேருந்து போங்கன்னு கோவத்தில் கதவை சத்திடுறா. பட் அந்த பொண்ணு அங்கேருந்து போகாமல் வீட்டுக்குள்ளேருந்தே நம்ம ஈரோவை பார்த்துட்ருக்கா. இதை பார்க்க நம்ம ஈரோக்கும் புரியுது, இந்த பொண்ணு நம்ம ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஸோ உடனே கதவெல்லாம் உடச்சிட்டு இவன் உள்ளே போகிறான். ஸோ அந்த பொண்ணு பக்கத்தில் நெருங்குறான். அந்த பொண்ணு நம்ம ஈரோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் அன்னைக்கு செக்ஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து தொடர்ந்து ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அஃபர் உருவாகுது. இது வரைக்கும் நம்ம ஹீரோ வெறும் ஒரு நாள் மட்டும் ஒரு பொண்ணோட பழகியிருப்பான். பட் இந்த பொண்ணுக்கிட்ட அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒன்று பிடிச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த பொண்ணு கூட ஒரு அஃபரில் வாழ்ந்துட்டுருக்கான். தினமும் அவன் வேலைக்கு போகிறது, நைட்டு இந்த பொண்ணு கூட ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரான். அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு போட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஹீரோ நிற்கிற மாதிரி இருக்குது. இவனும் அந்த பொண்ணுகிட்ட போய், ஹே என்ன ஹீரோ நின்றுருக்க, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அது நம்ம ஹீரோன் கிடையாது, நம்ம ஹீரோ மாதிரி இருக்கிற வேற ஒரு பொண்ணு. இதை பார்த்து நம்ம வீடு சமஷாக்காக இருக்குது. ஹீரோன் வந்து இவ பேர் மேரி, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். பார்க்குறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி இருப்போம். ஸோ ஸ்கூலுக்கு எல்லாருமே இவ்வளோ தங்கச்சி சொல்லுவாங்க. இப்போ கூட சும்மா ஒரு பொருள் வாங்க தான் வந்திருக்கா. இப்போ போயிடுவான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு அந்த பொருள் வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுது. ஆனால் நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஒரு அர்த்தமாக இருக்குது. சாரிங்க, நீங்கள் நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்டை பேசி
பேசிட்டேன், இன்கேஸ் எதாவது வேற மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னா என்ன ஆயிருக்கும், என்னை மன்னிச்சுன்னு சொல்கிறப்ப சேச்சா எல்லாம் கிடையாது, அவள் யார்கிட்டயும் சொல்ல மாட்டா, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க வீட்டு பக்கத்து ஒரு பீச் மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு தான் உங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்க முடியல, அவரே வாரதுக்கு எப்போ ஒரு நாள் வீட்டுக்கு வராது, பேசாமல் நீங்கள் ஒரு டிவோர்ஸ் பண்ணாமல் கேட்குறப்ப நம்ம லைட்டு சோகமாயிடுறா, அதனால் முடியாதுங்க, நான் அவரும் ஒரு அக்கௌண்ட் போட்டிருக்கோம், இந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்காவது கண்டிப்பாக நான் அவர் கூட ஒய்ஃபாக இருக்கணும், அப்படி இன்கேஸ் ஒய்ஃப் இல்லாமல் நான் புரிஞ்சு போயிட்டேன்னா அவர் எவ்வளோ கேஸ் போட முடியும், அண்ட் குறிப்பிட்ட காலத்துக்கு அவரோட ஒய்ஃபாக இருந்தால் அவர் சொத்து இருக்குல்ல, அந்த சொத்தில் பாதி எனக்கு கிடைக்கும், ஸோ இதுக்காக அவர் கூட சகிச்சு வாழ்ந்துட்டுருக்கேன் சொல்கிறப்ப நான் மீது யோசிச்சு பார்க்குறேன், இப்போ அந்த அக்ரிமெண்ட் எதுவும் கேன்சல் பண்ண முடியாதா, சரி இருங்க எதுக்கும் என் லாவை செக் பண்ணி பார்க்குறேன், எப்படியாவது உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் வெளிக்கொண்டேன்னு சொல்லிட்டு நான் மீது அந்த பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இதுக்காக அடுத்த நாள் ஆகுது நான் மீது வழக்கமாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரல, ஸோ அதே மாதிரி ஹீரோயினும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா, அதே மாதிரி கார் வருது பட் அது நம்ம ஹீரோ வரல, அது போல் ஹீரோ நான் ஹஸ்பண்ட் தான் வந்திருக்கான், அவனை பார்த்தாலும் லைட்டாக ஒரு கடுப்பாக இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு ஃபேக் ஸ்மைலோட அவங்க ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டுருக்கா, அண்ட் இந்த ஹஸ்பண்டுக்கும் தங்கச்சராக இருப்பா, அவங்களால கூட்டி வந்து எல்லாம் ஒரு ஃபேமிலியாக தங்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஒரு கடுப்பாக இருக்குது, எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் அவங்க இருக்க போகிறான், நம்ம ஹீரோ அவ்வளோ பார்க்க முடியாது, ஸோ என்ன பண்ணுன்னு யோசிக்கிறப்ப இதே நேரத்தில் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ வழக்கம் போல் ஹீரோ ஒரு பாரில் மீட் பண்ணல, ஸோ அந்த பாருக்கு போகிறான், பட் எனக்கு ஹீரோன் கூட அவங்க ஹஸ்பண்ட் இருக்கான், இதனால் ஹீரோனை பெருசாக தெரியாத மாதிரி, சார் நீங்கள் இந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரர் தானே, உங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறப்ப அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ யாருன்னு தெரியாது, ஹீரோயினும் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து எங்க இவர் ஒரு லாயருங்க நிறைய கேஸ் சால்வ் பண்ணியிருக்காரு, நீங்கள் கூட நம்ம லேண்டில் ஒரு பிரச்சனைக்கு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஸோ அதை கண்டிப்பாக ஒரு சால்வ் பண்ண முடியும், அந்த கேஸ் யோசிச்சு வாருன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு லைட்டாக பயமாக இருக்குது, ஏங்க நான் எதுக்கு அந்த கேஸ்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் பாட்டு உங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப அந்த ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி தெரில, வாங்க எல்லோரும் ஒன்றா சாப்பிடுன்னு சொல்லிட்டு மூணு பேர் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ ஹீரோனை பெருசாக தெரியாத மாதிரி மெதுவாக தான் பேசிகிட்டு இருக்கான், இதுக்கடுத்து ஹீரன் கைக்குள்ள போகிறப்ப எங்க உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க பார்க்கவே சமாளாக இருக்காங்கன்னு சொல்கிறப்ப இந்த அளவு ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான், எனக்கு வந்து என் ஒய்ஃப் பண்ண ஒரு சந்தேகம் இருக்குது, ஸோ ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் அஃபோர்ட் வச்சுருக்க போல், ஸோ நான் இல்லாத டைமில் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்ருக்காங்க, அவன் மட்டும் என் கையில் கிடச்சேன்னா கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்காரு, யார்கிட்ட நம்ம ஈரோட்டு சொல்லிட்டு இருக்காரு, இதை பார்த்து நம்ம ஈரோக்கு பயமாக இருக்குது, சரிங்க நான் சாப்பிட்டது போதும் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ அங்கேருந்து கிளம்பி போயிடறான், கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாக அவன் நம்ம ஈரோனு பார்க்கவே போல, இதுக்காக அடுத்த நாள் நம்ம ஈரோ ஆஃபீஸ் போகிறான், பார்த்தா ஈரோ ரூமில் இருக்கா, இதை பார்த்து நம்ம சமச்சாக்கா இருக்கு, ஹே எதுக்கு நீ ஆஃபீஸ் வந்த, என் ஆஃபீஸில் யாராவது உன்னை பார்த்தாலும் கேட்குறப்ப இல்லை யாரும் பார்க்கல, ஏன் இப்படி பயப்படுன்னு கேட்குறப்ப சரி அதெல்லாம் விடு, இனிமேல் எனக்கு எந்த ஒரு ஃபோனும் பண்ணாத, நானும் உனக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப இவளுக்கு லைட்டாக பயமாக இருக்குது, ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு கேட்குறப்ப நான் அவாய்ட் பண்ணல, நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி இந்த அக்ரிமெண்ட்லேருந்து ஒரு நாள் வெளியே வரணும்ல, இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி உன் புருஷனை கொலை பண்ணும், உன் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்டாக செத்த மாதிரி ட்ராமா பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த அக்ரிமெண்ட் ரிலீஃப் ஆயிரும், உன் ஹஸ்பண்டோட எல்லா சொத்துமே உங்ககிட்ட வந்துடும், ஸோ நீ நானும் இதுக்கடுத்து ஒன்றா வளர்ந்துடலாம், ஆனால் இந்த கேஸ் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, உன் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாருன்னா நம்ம ரெண்டு பேரும் துருவ ஆரம்பிப்பாங்க, ஸோ நம்ம ரெண்டு வீட்டுக்குள்ளுமே எந்த ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி காமிச்சிக்கணும், அதனால தான் உன் இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதே சொல்லிட்டு இருந்தேன், நானும் ஒன்று பார்க்க மாட்டேன், இந்த கேஸில் முடிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணால் மட்டும் போதும், இப்போ இங்கேருந்து போயிட்டோன்னு சொல்கிறப்ப நம்ம ஏன் அங்கேருந்து கிளம்பி போயிடறா, இதுக்கடுத்து நம்ம ஈரோ தொடர்ந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான், இந்த ஹஸ்பண்டுக்கு ஊருக்கு ஒதுக்கு அப்புறமா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அவன் எப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு முக்காசு நேரம் அங்கே தான் இருப்பான், வாரத்துக்கு எப்போ ஒரு நாள் மட்டும் தான் நம்ம ஈரோ பார்க்க போவான், ஸோ இவன் அந்த வீட்டை ஃபாலோ பண்ணிட்டே போகிறான், அந்தாலும் வெளியே போயிறாரு, ஸோ அவர் இல்லாத நேரம் பார்த்து இவன் இந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்குறான், எப்படி இருந்தாலும் கொலை பண்ணலாம், என்னால் ப்ராப்ளம்லாம்னு சொல்லிட்டு இவன் இந்த வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான், இதுக்கடுத்து அங்கேருந்து வந்து ஹீரோ மீட் பண்ணுறான், சரி நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் பார்க்க வருவார்ல, அப்போ நான் உள்ளே வந்து உன் ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுறேன், அதுக்கடுத்து ஊருக்கு ஒதுக்கு போகிறமா உன் ஹஸ்பண்டுக்கு சொந்தமாக கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே வச்சு அவர் எரிச்சிடுவோம், ஸோ ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் தான் உன் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு, ஸோ இந்த மாதிரி ட்ராமா பண்ணுவோம், இது உனக்கு ஓகேன்னு கேட்குறப்ப நம்ம உயிரில் செய்யணும்னு சொல்கிறா, இதுக்கடுத்து நம்ம உயிர் அங்கேருந்து ஓராளாக பார்க்க போகிறான், இவன் நம்ம உயிரை தெரிஞ்ச ஒரு ஆள் தான், இப்போ அவங்க அந்த ஹஸ்பண்ட் சாடிக்க போகிறாங்களே, பட் செத்தது ரொம்ப நேச்சராக இருக்கணும், யாரை வந்து குழப்பணமாக இருக்கக்கூடாது, ஸோ அதுக்காக அந்த ஆளை பார்த்து ஒரு மிஷினை வாங்குறான், இந்த மிஷின் ஆக்டிவேட் பண்ணால் கிட்டத்தட்ட பாம்பரை வெடிக்கும், பட் எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த வீடு எரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், இதுக்காக அந்த மிஷின் நம்ம ஈரோடு கொடுக்குறப்ப நம்ம ஈரோ அந்த மிஷின் வாங்கிக்கிறான், இதுக்கடுத்து நம்ம ஈரோ ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறான், இப்போ அந்த ஹஸ்பண்ட் செத்து போன சமயத்தில் நம்ம ஈரோ ஊரில் இருந்த மாதிரி காட்டிக்கூடாதுல, அதனால் வெளியூர் போகிற மாதிரி ஒரு டிக்கெட் புக் பண்ணிடறான், அண்ட் வெளியூருக்கு ஒரு ஹோட்டலில் புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா செட் பண்ணுறான்,
அதே நேரத்தில் மீரோ இப்போ இந்த ஊரில் தான் இருக்கா. அதே மாதிரி அந்த ஹஸ்பண்ட் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோட வராரு. நைட்டு அவங்க ஒய்ஃபோடு இருந்துட்டு வெளியே போகலன்னு பார்க்குறாரு. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ வர சவுண்ட் கேட்குது. இதை பார்த்து இந்த ஹஸ்பண்ட் சார் ஆகி எவனை வீட்டில் திருட்டு வந்திருக்கேன் போல, நீ இங்கே வெயிட் பண்ணு, அவனை கொண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் கண்டுட்டு போயிட்டுருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ கல் விட்டுருது. போச்சு, ஹீரோ கையால் இவர் சாவாரா இல்லை இவர் கையால் ஹீரோ சாவானா என்ன பண்ணு பார்க்கலான்னு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறான். சந்தால் கழுத்து நிறுத்துச்சு, அந்தால் அங்கே சாவடிச்சிடறான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு உயிரை வந்த மாதிரி இருக்குது. அந்த ஆளோட படத்தை டிக்கியில் போட்டு ஊருக்கு ஒதுக்கு பிறகு அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும்ல அங்கே அந்த படத்தை கொண்டு போகிறான். அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு பாமரம் இருப்பால அதை ஆக்டிவேட் பண்ணுறப்ப அந்த வீடே வெடிக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபயர் ஆக்ஸ் நடந்த மாதிரி நம்ம ஹீரோ ட்ராமா பண்ணிட்டான். அண்ட் ஆயிரத்தில் நம்ம ஹீரோ அந்த குழந்தை நடந்தப்ப அவள் வெளியூர் இந்த மாதிரி ட்ராமா பண்ணிச்சிருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு இந்த கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ ட்ராமா கண்டினியூ பண்ணுற மாதிரி அடுத்த நாள் கால ஊர்லேருந்து வந்துட்டுருக்கான். அப்போ ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் வருது. சார், இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் நேற்று ஒரு ஆக்சிடென்ட் சுற்றி போயிருக்காரு. தன்னோட ஒய்ஃபுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் இருக்கா. ஸோ அந்த ஒய்ஃபோட பக்கம் வாதாடுறதுக்காக அவங்களை கூப்பிட்ருக்காங்க. உங்களால் இங்கே வர முடியுமான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ சரின்னு அந்த இடத்துக்கு போகிறான். ஸோ இப்போ இருந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஒரு வைக்கலாம்னு மாறிட்டு இருக்கான். இவன் அந்த கேஸ் எடுத்து வாதாட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி இருந்தாலும் செத்து போயிட்டால இவங்க ரெண்டு இதுக்கு இருக்கிற அக்ரிமெண்ட் படி அந்த ஆள் செத்து போயிட்டான்னா அவரோட சொத்து நம்ம ஹீரோனுக்கு வரணும். ஸோ அந்த சொத்து தான் நம்ம ஹீரோனுக்குலாம் தரணும். வாதாடுறப்ப அந்த செத்து பொண்ணோட வக்கீல் இருப்பார்ல, அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கொலையில் எங்களுக்கும் சந்தேகம் இருக்குது. உண்மையாகவே அவர் ஆக்சிடென்டால தான் செத்து போயினாரா இல்லை யாராவது கொலை பண்ணி ட்ராமா பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம், இவங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்களே, இதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு. அவங்களோட பேர் மேரி. அந்த மேரியை கொஞ்ச நாள் ஆளையே காணும். ஸோ அவங்க இருந்தால் தான் இந்த அக்ரிமெண்ட் எங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ அவங்களும் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணே தெரில. ஸோ இதை அடுத்த வாட்டி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பெருசாக அந்த பொண்ணோட எந்த ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறான். இதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து பார்க்குறான், அவங்க வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் யாரும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ரெண்டு பேருமே போலீஸு. அவங்க வீட்டில் இருந்து பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஒரு பயம் இருக்குது. பட் இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி, டே என்னடா வீட்டில் இருக்கீங்க, ஏதோ பிரச்சனை கேட்குறப்ப, இல்லைடா சும்மா ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான், ஆமாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, உனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த தொடர்பு இல்லையே, அப்போ எதுக்கு அந்த பொண்ணு நீ தான் வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா, இதில் தான் எங்களுக்கு லைட்டாக சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறப்ப, அதுவா ஒரு நாள் நைட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு இதில் மீட் பண்ணோம். ஸோ அப்போ தான் எங்கள் மூணு பேத்துக்கு ஒருத்தர் தெரிய வந்துச்சு, மேபி அதனால் கூட கூப்பிட்டுலான்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா சரிடான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு இப்போ வரைக்கும் லைட்டாக ஒரு பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலாக அந்த பணக்கார் இருக்கார்ல, அவர் எப்பயுமே ஒரு கண்ணாடி போட்டிருப்பார். அந்த கண்ணாடி போல அவர் கண்ணே தெரியாது. பட் கொலை செய்யப்பட்ட இடத்துல அவருடைய கண்ணாடியை காணோம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இந்த வீட்டில் தான் கொலை பண்ணியிருப்பான். ஸோ அங்கேயே அந்த கண்ணாடி மிஸ் ஆகி கீழே வந்திருக்கோம். அது தெரியாது நம்ம ஹீரோ வெறும் படத்தை மட்டும் தூக்கிட்டு அந்த வீட்டில் வச்சிருப்பான். இப்போ இன்கேஸ் அவர் ஆக்சுவலாக தான் இந்த வீட்டுக்கு போயிருந்தான்னா கண்ணாடி படம் வந்து வீட்டுக்கு போயிருக்க மாட்டாது. சில இது எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயமாக இருக்குது. இவ்வளோ பண்ணி மண்டமலகர் கொண்டே பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பயமாக இருக்குது. உடனே ஹீரோன் கால் பண்ணி, ஹே உன் புருஷ கண்ணாடி போடணுமே, அந்த கண்ணாடி கொலை செய்யப்பட்ட இடத்துல கிடைக்கல, அந்த கண்ணாடி கண்டிப்பாக உன் வீட்டில் தான் இருக்கும். ஸோ போலீஸ் வீடு செக் பண்ணுறதுக்குள்ளே அந்த கண்ணாடி எடுத்து வச்சுக்கோ. ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி அந்த கண்ணாடியை மாற்றி அந்த கொலை செய்யப்பட்ட இடத்துல அந்த கண்ணாடி கிடச்சவரை மாற்றிடுவேன். ஸோ ஃபான்ஸ்கிட்ட இது மாத்திரம் ஈஸி தான், அந்த கண்ணாடி மட்டும் தேடி வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோனு சரினு சொல்கிறா. இதுக்கடுத்து நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது. பார்த்தா நம்ம ஹீரோ குரல் பாம்பு கொடுத்துருப்பால, அந்தளவு நம்ம ஹீரோ கூப்பிட்றான். இவ அதுக்கூட கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா பார்க்க போகிறான். அந்தாள் ஹீரோவை பார்த்து, சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாம்பு வாங்கினீங்களே, அதே மாதிரி ஒரு பாம்பை இப்போ ஒரு லேடி வாங்கிட்டு போனாங்க, பட் எனக்கு அப்போ அந்த லேடி யாருன்னு தெரில, இப்போ தான் கேஸ் எடுத்து பார்த்தேன், நீங்கள் அந்த பொண்ணுக்காக வாதாரிங்கன்னு போட்டுருந்துச்சு, அந்த பொண்ணு எதுக்காக என்கிட்டருந்து பாம்பு வாங்கணும், இதில் சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. அன்றைக்கி கூட நம்ம ஹீரோ ஹீரோனோட ஃப்ரெண்டை பார்த்துருப்பான். அந்த ஃப்ரெண்ட் ரீசெண்டாக காணாமல் போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுப்போ கொலை செய்யப்பட்ட இடத்துல கண்ணாடி கிடைக்கல. ஒரு வேளை அந்த கேஸில் நம்மளை மாட்டோட பார்க்குறாளோ, இன்னமும் நிறைய சந்தேகங்கள் நம்ம ஹீரோக்கு வருது. பட் இருந்தாலும் அவளை பார்ப்போம்னு சொல்லிட்டு நைட் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே அவங்க ரெண்டு பேத்துக்கு நம்ம ஹீரோ மேலே சந்தேகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த கேஸில் நம்ம ஹீரோ சம்மந்தப்பட்டிருப்பான். கொலை செய்யப்பட்ட டைமில் நம்ம ஹீரோ எங்கே இருந்தான் அதை செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வெளியூர் போனமாக ட்ராமா பண்ணிச்சிருப்பால, ஸோ ஒரு ஹோட்டலில் தங்கின மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அங்கே தான் நம்ம ஹீரோ மிஸ்டேக் பண்ணிச்சிருப்பான். இவன் கொலை செய்யப்பட்ட நைட் வந்து இங்கே தான் வந்திருப்பான். அப்போ அவர் அந்த ஹோட்டலுக்கு நிறைய ஃபோன் கால் வந்திருக்கு. பட் எந்த ஒரு ஃபோன் காலையுமே நம்ம ஹீரோ எடுக்கவே இல்லை. இன்கேஸ் நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலாக இருந்தானா அவன் கண்டிப்பாக ஃபோன் எடுத்திருப்பான். பட் அவன் ஹோட்டல் இல்லாதனால அந்த
ஃபோன் அன்றைக்கி நைட் யாருமே எடுக்கவே இல்லை. ஸோ இதனால் இவங்களுக்கு ஹீரோ மேலே இன்னும் சந்தேகம் அதிகமாயிருச்சு. ஸோ கண்டிப்பாக ஹீரோக்கு அந்த பொண்ணுக்கு அஃபா இருந்திருக்கும். ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ப்ரூஃபே போதும் ஹீரோ தூக்கி ஜெயிலில் போகிறதுக்கு. நான் போய் என்ன போய் பார்க்க போகிறேன்னு இவனும் கரெக்டாக ஹீரோட வீட்டுக்கு போயிட்டுருக்கான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோட வீட்டுக்கு வரான். இவங்க வீட்டு பக்கத்தில் லைட்டாக ஒரு போட் ஹவுஸ் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் ஹீரோயின் மீட் பிளான் கூப்பிட்ருப்பா. நம்ம ஹீரோ நடத்த வந்து பார்க்குறான், பட் ஹீரோ அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தெரில. நம்ம ஹீரோக்கு போகப்போ இன்னும் சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்குது. சரி சும்மா தானே வெளியே நிற்கிறோம், போட் ஹவுஸ்க்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு இவன் அந்த போட் ஹவுஸோட கதை திறக்க போகிறான். பட் நம்ம ஹீரோக்கு இப்போ இன்னொரு சந்தேகம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த பாம்பிக்க சொல்லியிருப்பாள் இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு பாம்பு ஆகிட்டு போச்சுன்னு. ஸோ நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை நம்ம எங்களை கூப்பிட்டு நம்மளை சாவடிக்க பார்க்குறாளோ, எதுக்கு செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட செல்லோட எட்டி பார்க்குறான். பார்த்தா அந்த கதவோட ஒரு கம்பி கட்டி இந்த மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஹீரோ கதவை திறந்தா பாம்பு அடித்து நம்ம செத்து போயிடுவான். இந்த மாதிரி ட்ராப் பண்ணி வச்சிருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோ செம கடுப்பாயிருது. ஸோ தன்னை ஒரு பகட கை மாதிரி யூஸ் பண்ணி தாஸ்மண்டை கொலை பண்ண வச்சுட்டா. அதுக்கடுத்து என்னையும் கொலை பண்ணி அந்த பணத்தை ஆட்டை போட்டு போகணும். இதுதான் நம்ம ஹீரோட பிளானு. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரியுது. இதனால் ஹீரோனை குழப்பம்னு சொல்லிட்டு இவர் சமகானில் இருக்கான். இவன் வீட்டிலேருந்து ஒரு கண் எடுத்து ஹீரோ வருவாள் அவளை கொள்ளோன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அதே மாதிரி கொண்டாங்கள் ஹீரோனு வரா பார்த்து அந்த போட்டோஸ் வெடிக்காமல் இருக்குது. அவள் பிளான் படி நான் போட்டோஸ் வெடித்து நம்ம வீர் செத்து போயிருக்கணும். எங்கே இன்னும் ஒன்று நடக்கலன்னு பார்க்குறப்ப நம்ம வீர கண்ணோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்து பொண்ணு பயந்து போகிறது. நேட் என்னாச்சு, கையில் கண்ணோட வெயிட் பண்ணுறியே, எதுக்கு கண்ணாச்சுன்னு கேட்குறப்ப இப்போ தான் எல்லாமே புரியுது. என்னை வச்சு புருஷன் சாவடிச்சு அடுத்து என்னையும் குழப்பம் பார்த்துருக்க, அதுக்கடுத்து நீ மட்டும் பணத்தை நவட்டிட்டு இங்கேருந்து போகலான்ருக்க, எல்லாமே எனக்கு இப்போ நீ புரிஞ்சு சொல்கிறப்ப இவளுக்கு பயமாக இருக்குது. என்னோட போட்ட பிளானை கண்டுபிடிச்சிட்டானே, என்ன பண்ண தெரியாமல் இங்கே பாரு நேட், நான் ஒன்றும் அப்படி பண்ணல, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, என்ன ஒன்றும் பண்ணலான்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோ உற மாதிரி தெரில. நம்ம ஈரோ குழப்பம் பார்த்துட்ருக்கான். உனக்கு என்ன, அவனை குழப்பம் பார்த்தா சந்தேகமாக இருக்குல்ல, நான் அந்த போட் ஹவுஸில் எந்த ஒரு பாம்பு வைக்கல, நானும் இப்போ போகிறேன், நானும் அந்த கதை திறக்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த போட் ஹவுஸில் போயிட்டுருக்கா. இதை பார்க்க நம்ம ஈரோ ஒன்றும் புரியல, அதில் தான் பாம்பு இருக்கே, இவதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். பார்த்து அந்த பொண்ணு கதை திறக்குது, அந்த பாம்பு முடிச்சு அந்த பொண்ணு அதில் செத்து போயிடுறான். இதை பார்க்க நம்ம ஈரோ ஒன்றுமே புரியல. கரெக்டாக அதே நேரம் பார்த்து அந்த போலீஸ்க்கு நான் வந்துடுறான். ஸோ இங்கே நடந்த எல்லா விஷயங்களுமே அவனும் பார்த்துட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி ஹீரோவுக்கு ஹீரோனுக்கு ஒரு அஃபர் இருந்திருக்கு. அதனால் இவன் தான் அந்த புருஷனை கொலை பண்ணியிருக்கான். இப்போ ஹீரோ அந்த பாம்பு மூலம் செத்து போயிட்டா இப்போ இவன் மட்டும் தான் இருக்கான். இவனை அரெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஜெயிலில் இருக்கா. கிட்டத்தட்ட 2-3 வாரங்களாக அவன் ஜெயிலில் தான் இருக்கான். பட் சடனாக நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. ஒருவேளை ஹீரோயின் அன்னை ஹீட் செத்து போகாமல் என்ன இருக்கும், செத்து போன மாதிரி நமக்கு ட்ராமா பண்ணியிருப்பாளா. இந்த விஷயம் நம்ம ஹீரோ தோணுது. உடனே அவன் போலீஸ்காரன் கூப்பிட்டு இங்கே பாரு மச்சான், எனக்கு எல்லாம் இப்போ தான் புரியுது, இவ்வளோ என்ன எப்படி ட்ராப்பில் மாட்டாச்சாலோ அதே மாதிரி இங்கே நடந்திருக்கும். நீ அந்த போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தியா, உள்ளே அவள் போனாச்சும் கேட்குறப்ப என் கண்ணால் பார்த்தேன், ஹீரோனோட போனோம் அங்கே தான் இருந்துச்சு, அவளோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம், எல்லாமே அவள் பேரோட கண்டிப்பாக மேட்ச் ஆகுது. ஸோ ஹீரோயின் அங்கேயே செத்து போயிட்டா, நீ ஒருத்த மட்டும் அந்த கேஸ் உயிரோட இருக்க, உன தூக்கி ஜெயிலில் தான் இப்போன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஞாபகம் வருது. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்திருப்பாள் மேரி ஒருத்தி, சவாதம் இவங்களுக்கு சாட்சி கேள்வி போட்டிருப்பா, பட் கொஞ்ச நாட்களாக அவள் காணாமல் போயிருப்பா. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் வருது. உடனே ஃப்ரெண்டை பார்த்து, டேய் இப்போ நல்ல கிளம்பி புரியுது, அன்னைக்கு கூட அந்த மேரிங்கிற பொண்ணு காணாமல் போயிருப்பாள், ஸோ அந்த மேரியை இவள் தான் கொண்டு போனேன் நினைக்கிறேன், இவளை பார்த்து எல்லா விஷயங்களுமே அவள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவளை கொலை பண்ணி அந்த போட்டோஸில் போட்டிருப்பா. அன்றைக்கு நேரத்து போட்டோஸ் ஒடிச்சிச்சுல, அதுக்குலேருந்து பணம் அவள் ஃப்ரெண்டோட பணம் தான். அவளும் அவள் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, அதனால தான் அவள் பணத்தை பார்க்கறதுக்கு ஹீரன் மாதிரி இருந்திருப்பாங்க. நான் சொல்கிறது கேளு மச்சான், ஹீரன் கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பான்னு சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்டு கேட்குற மாதிரி தெரில. இங்கே பாடுறா, நீ சொன்ன மாதிரி பணத்தை மாற்றிருக்கலாம், பட் பணத்துக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ மாற்ற முடியுமா? ஹீரோட டிஎன்ஏவும் செத்து போனது பணத்தோட டிஎன்ஏ ஒன்றா தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் சொல்கிறது கேளுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. எதுவுமே புரியாமல் சில மாதங்கள் அவன் ஜெயிலில் இருக்கான். நல்லா தாடியில் வளர்ந்து ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்கான். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவன் நம்ம ஹீரோ நம்பவே முடியல. கண்டிப்பாக உயிரோட இருப்பா உயிரோட இருப்பான்னு சொல்லிட்டு அவன் நம்பிகிட்டே இருக்கான். அப்போ அந்த ஜெயிலே வார்டன் இருப்பார்ல, அவரை கரெக்ட் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்கூலில் படிச்சிருப்பா. அந்த ஸ்கூலுடைய ஸ்கூல் புக்கை நம்ம ஹீரோ வாங்கிடுறான். ஸோ அதை எடுத்து பார்த்தா தான் நமக்கு ஒரு ஷாக்கே இருக்குது. நம்ம ஹீரோனோட பேர் இந்த படத்தில் மேண்டின்னு சொல்லியிருப்பாங்க, பட் நம்ம ஹீரோனோட பேர் மேண்டி கிடையாது, மேரி. அண்ட் ஃப்ரெண்டு வந்துருப்பாள் அவளோட பேர் மேரின்னு சொல்லியிருப்பாங்க, பட் அவளோட பேர் மேரி கிடையாது, அவள் தான் மேண்டி. ஸோ ரெண்டு பேருமே ஆள் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் அதை பிளான் பண்ணி தான் இந்த பணக்காரனோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவனை சாவடிச்சு அந்த காசை இவங்க ஆட்டை போலாம் பார்த்துருக்காங்க, பட் இவங்களால் அது பண்ண முடியல. அதனால் ஹீரோ வச்சு அந்த ஹஸ்பண்டை கொலை பண்ணப்பட்டாங்க. பட் இது கடையிலேயே அந்த ரெண்டு ஃப்ரெண்டு கடையில் சண்டை வந்திருக்கும் போல், அதனால் ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டை சாவடிச்சிட்டா. அந்த ஃப்ரெண்டோட பணத்தை தான்
அவன் அந்த போட்டஸ்குள்ளே வச்சுருக்கா. அன்றைக்கி அந்த பா முடிச்சு உள்ள ஒரு பணம் இருக்குல்ல, அதை அவள் ஃப்ரெண்டோட பணம். ஸோ அவளும் நம்ம ஹீரோ ஒரே மாதிரி இருக்காங்க, அந்த ஆள் மாட்டாரும் பண்ணியிருக்காங்க. இதனால் டிஎன்ஏ முதற்கொண்டும் எல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அப்போ செத்தது அவள் ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்கா. இதெல்லாமே நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரியுது. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஒரு ஹவாய் மாதிரி தீவில் உட்காந்துருக்கா. அவன் புருஷன்கிட்டருந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு அவன் புருஷனை கொலை பண்ண கேஸில் ஹீரோ மாட்டி விட்டா. இப்போ செம்ம ஜாலியாக அவன் தீவுக்கு மாதிரி கமிக்கிறாங்க. இதோட பாடி ஹீட்டுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ ஒரு பொண்ணு நினச்சானா அவகிட்ட லஸ்ட்டு யூஸ் பண்ணி மற்றவங்களை எப்படி மயக்க முடியுது? ஸோ அதாவது ஹீரோவை எப்படி அந்த கேஸில் கொண்டு வந்தா? ஸோ இவனால் படம் பார்க்கணும்னு நினச்சிருப்போம். ஹீரோ தான் மயக்கி அந்த பொண்ணை தவளை உள்ள வச்சான்னு சொல்லிட்டு, பட் அது உண்மை கிடையாது. ஸோ அந்த பொண்ணு தான் வேணுக்குன்னு ஹீரோவை பார்த்துருக்கா. ஹீரோவை தவளையில் மயக்கி தாஸ் பொண்ணை கொலை பண்ண வச்சிருக்கா. கடைசியில் அந்த கேஸில் ஹீரோவை மாட்டி விட்டு இவன் மட்டும் பணத்தை வீட்டு போயிட்டா. இதோட பாடி ஹீட்டுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் தப்புச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ. பை கைஸ்.